Hi, hello, assalamu alaikum friends. Welcome back to Remilas View. இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன விளாகுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முத நோம்புன்றதால என்னுடைய பசங்க எல்லாமே நோம்பு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நான் அவங்களுக்காக என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லி அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய ரெண்டு பசங்களும் நோன்பு வச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. பெரிய சம்பரின் கொஞ்சம் தாங்கிப்பா, ஐயூப் தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. நோன்பு வைக்காதப்பான்னு சொன்னேன், ஸ்கூல் லீவ் டைமில் வைப்பான்னு சொன்னால் அவர் கேட்கல. நான் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறோமான்னு சொல்லி இன்றைக்கி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காரு. எனக்கு வேறு பயமாக இருக்குது வந்து இப்படி வருவான்னு சொல்லி. சரிங்க, பசங்க வரத்துக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு முதல்ல நான் கடலப்பருப்பை ஊற போட்டுக்கிறேன். இந்த நோம்பு கஞ்சிக்கும் இந்த கடலப்பருப்பு வடைக்கும் செம்மையாக இருக்குங்க. யார் யாருக்கெல்லாம் இந்த மசாலா வடை பிடிக்கும்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் என்னுடைய பொண்ணுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க. இந்த நோம்பு கஞ்சிக்கும் இந்த மசாலா வடைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃப்ரூட் கஸ்டர்டு செஞ்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம பால் எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கப் பால் எடுத்துருக்கேங்க. இந்த பால் வந்து நல்லா வந்து கொஞ்சம் நேரம் காயட்டும். காய்ஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இதோட கஸ்டர்ட் பவுடர் இருக்குது பாருங்கள், அது வந்து நல்லா பாயில் மில்கில் ஒரு ஸ்பூனும் 2 ஸ்பூனும் சேர்த்து நல்லா வந்து அந்த பபிள்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிடலாம். பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கிண்டி விடுங்க. இதுக்கு தேத்த மாதிரி நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் நல்லா கூடுதலாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுகிட்டே இருங்க. அது நல்லா கொஞ்சம் கட்டியாகும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, நல்லா சூடு தாங்குகிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம இந்த மில்க் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட ஆப்பிள், அப்புறம் வந்து பொமோகிரானட், அப்புறம் கிரேப்ஸ் இப்படி தான் இருந்துச்சு. அதனால் நான் இதை மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்க நட்ஸ் எதாக இருந்தால் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இது நம்ம ஜில்லுன்னு சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த அகரகரை வச்சு நம்ம ஜெல்லி செஞ்சிடலாம். அகரகரில் நிறையா பிராண்டட் இருக்குது. இது வந்து நான் 2 பிராண்டட் வச்சுருக்கேன். இப்போ நான் இதில் தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த அகரகரை எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த அகரகரை இதில் சேர்த்துக்கலாம். இது 1 பாக்கெட்டுக்கு வந்து 1/2 லிட்டர் வந்து சரியாக இருக்கும். நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். இதை நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கிண்டி விடுங்க. இது லைட்டாக வந்து அப்படியே கரைஞ்சிடும். இது கூட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட் இதே மாதிரி தான், ஸ்வீட் உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகம் சேர்த்துக்கோங்க, கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த அகரகர் எல்லாமே சுத்தமாக கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் ஏன் ஃபில்டர் பண்ணுறேன்னா, நம்ம சுகர் வேறு சேர்த்துருக்கோம், அதில் ஏதாவது டஸ்ட் இருக்குமே சொல்லி தான் நான் இப்போ ஃபில்டர் பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணாதீங்க. ஒரு பவுலில் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்தெந்த ஷேப்பில் வேணுமோ அந்தந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் ஊற்றதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் வேண்டானா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்று க்ரீன், ஒன்று வந்து ஆரஞ்சு. 2 ஃபுட் கலரும் நான் தனித்தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று ஒன்று நல்லா வந்து நல்லா கரைச்சி விடுங்க. கரைச்சி நம்ம மூடி ஃப்ரீசரில் வச்சிடலாம். நீங்கள் வெளியே வச்சாலே அது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடும். இருந்தாலும் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த அகரகர வச்சு நம்ம இப்போ ஃப்ரூட் ஜெல்லி செஞ்சிடலாம். அதே தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஃப்ரூட்ஸை வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த அகரகர தண்ணியை ஊற்றி மறுபடியும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸை போட்டு நம்ம அப்படியே வச்சிங்கன்னா நல்லாவே செட் ஆகிடும். இதை நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் என்ன நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே செட் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட்டாக வந்து எனக்கு பிடிச்ச ரோஸ் மில்க் தான் இப்போ நான் செய்ய போகிறேன். இதுக்கு நம்ம பாயில் மில்க் நல்லாவே ஆற வச்சு வச்சுருக்கேங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் நம்ம ரோஸ் சிரப் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா உங்களுக்கு கலர் வரணும்னா நீங்கள் ஒரு கொஞ்சோண்டு எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர் வேணும்னா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அந்த சிரப்பில் கொஞ்சம் சுகர் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி பாதாம் பிசின் சேர்த்துக்க போகிறேன். நம்ம நோம்பு வைக்கிறதால நம்ம உடம்புல இருக்க சூட்டெல்லாம் நல்லா தணிக்குன்றதால தான் பாதாம் பிசினை சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். நீங்கள் நார்மல் டேஸில் கூட இதை சாப்பிடலாம். இந்த வெயில் காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லதுங்க. உடம்புக்கு நல்லாவே குளிர்ச்சியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நாள் விட்டு விட்டு கூட நீங்கள் பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். பாதாம் பிசன் போட்டதுக்கப்புறம் இதிலே நான் சப்ஜா சீட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதிலே நான் கொஞ்சோண்டு மாதுளை பழத்தை போட்டுக்கிறேன். போட்டுட்டு இது கூடயே நான் ரோஜா இதழ்கள்லாம் வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு நார்மலாகவே கலர் நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ரோஜா இதழ்களை சேர்த்துன்னு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் இதை போட்டுட்டு ஒரு தடவை நல்லா வந்து கலக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள் ஜல்லி, இப்போ நல்லாவே அது செட் ஆகிருக்கும். அதை எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை அழகாக நம்ம கட் பண்ண பார்த்து நல்லா ஸ்கொயர் க்யூப் க்யூபாக வரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு சின்ன சின்னதாக வேணும்னா நம்ம கட் பண்ணிக்கலாம், நீங்கள் பெருசு பெருசாக வேணாலும் கூட கட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த ரோஸ் மில்கில் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு குடித்தா சூப்பராக இருக்குங்க. தர்பூசணி வேற இருந்துச்சுங்க, சரி தர்பூசணி ஜூஸை கொஞ்சம் போட்டலான்னு சொல்லி அதை போட்டுருக்கேன். இதை வந்து நான் ரோஸ் மில்க்ல கொஞ்சம் போடலான்னு பார்த்தேன், எல்லாத்துலேயும் எதுக்கு போடணும்னு சொல்லி தான் நான் வெறும் ரோஸ் மில்க்கை மட்டும் அதில் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இந்த ஜூஸ் வந்து என்னுடைய மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களுக்கு இந்த ஜூஸ் போட்டு கொடுத்துடலான்னு சொல்லி அவங்களுக்கு போட்டுட்டு இருக்கேன். நல்ல பருப்பை நல்லாவே ஊறிடுச்சுங்க, சரி இதை அரைச்சிட்டு இதில் வடை போட்டுடலான்னு சொல்லி போட்டுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சமோசா வந்து என்னோடய பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா மூட்டு பட்டில் பார்க்குறாங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு சமோசானாலே ரொம்ப பிடிக்கும். இப்போ சமோசா வந்து நான் இப்போ லைட்டாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதோடைய ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா பாயில் பண்ணி வெங்காயத்தை கூட நல்லா வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு தகுந்த மசாலாலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்டஃபிங் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் ரொம்ப நாளில் பசங்க கேட்டுகிட்டு இருந்தாங்க, என்னால் செய்ய முடியல. அதனால் பசங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் இதை முதல்ல செஞ்சாச்சு. இதை செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் மீதி எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி சாக்லேட் கேக்கு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சுங்க. அதாவது மேலே மட்டும்தாங்க சாக்லேட்டு, உள்ளே எல்லாமே வந்து பனானா இருக்குது பாருங்களா, அந்த கேக் தாங்க. இதோடய ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. என்னுடைய பசங்க ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. என்னுடைய பையன் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக இருப்பான்னு சொல்லிதாங்க நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த டயர்டு கொஞ்சம் கூட அவன் முகத்தில் இல்லைங்க, எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் கலப்பி கொஞ்சம் நேரம் உதவு பண்ணிட்டு வந்துருங்க, நோம்பு துறக்க டைம் ஆகிடுன்னு சொல்லி அவங்களெல்லாம் ரெடி பண்ணி உக்கார வச்சாச்சு. நம்ம செஞ்ச ஐட்டம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து துவா கேட்டுட்டு இருங்கன்னு சொல்லி பசங்களை கொஞ்சம் நேரம் உக்கார வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் டைம் ஆகிடுச்சு, நாங்கள் எல்லாமே நோம்பு திறந்துட்டோம். அல்ஹம்துலில்லா, ரொம்பவே நல்லா இருந்தது. நம்ம செஞ்ச எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் சாப்பிட தாங்க முடியல. ஆனால் நோம்பு திறந்ததுக்கப்புறம் நிறைய சாப்பிடணும்னு தோணும், ஆனால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது. இதை கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். நம்ம என்ன தான் விதவிதமாக செஞ்சுருந்தாலும் நோம்பு கஞ்சி குடித்ததுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாக ஆகிடும், அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக சாப்பிட முடியாது. அப்புறம் நம்ம மஹ்ரிப் தொழுதுட்டு வேண்டாம், கொஞ்சம் கேப் இருக்க பாருங்கள், அப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லபடியாக நோம்பெல்லாம் என் பசங்க கூட திறந்துட்டேன். நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ வேலை செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமாக இப்போ இருக்குது பாருங்கள் வேலை. ஆமாங்க, இவ்வளோ செஞ்சிட்டோம்ல, இப்போ எல்லா பாத்திரமும் கழுவி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுங்க. செம்ம ஜாமான் இன்றைக்கி குவிஞ்சு போய் கிடக்குது.
ஜாமா கழுவுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியோ இல்லை டீயோ போட்டு குடித்தாதான் நம்ம மூளை கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லி கடக்கடகடன்னு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டாங்க. குடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மூளை கொஞ்சம் வேலை செய்யும். இருக்கிற ஜாமாங்க எல்லாத்தையும் கழுவி போட்டாச்சுங்க. என்னுடைய மாமியாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, சும்மா சொல்லக்கூடாது. என்னுடைய மாமியார் என்னோட பாதி வேலை அவங்க தான் செய்வாங்க, அதனால் அவங்க கொஞ்சம் வேலை பார்த்துட்டாங்க. எல்லா வேலையும் பார்த்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் படுத்துட்டாங்க. படுத்ததுக்கப்புறம் நைட்டுக்கு வேறு சகருக்கு வேறு சமைக்கணுமேனு சொல்லி ஃப்ரீசரில் இருக்க சிக்கன் எடுத்து தண்ணியில் போட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவசரமாக ஒரு பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமேட்டா நம்ம தராபியாவுக்கு போக வேண்டியதாக இருக்குங்க. இந்த நோம்பு நாள் வந்தாலே நம்ம காலையிலேருந்து ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம். அந்த ஈவினிங்கில் தான் நைட்டு வரைக்கும் நல்லா வந்து வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் எல்லாம் பிளான் பண்ணி கொஞ்சம் வேலையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இஃப்தார் விளாக் இதோட முடிஞ்சிடுச்சு. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.